ஒரே நாளில் விதை விருட்சமாகுமா? நிச்சயமாகாது. அதற்கு பின்னால் இயற்கையின் மிக நீண்ட ஆச்சரியம் அடங்கியிருக்கும். ஒரு தலைவன் உருவாவதும் அத்தனை சுலபம் அல்ல. அதற்கு பின்னால் மிக பெரிய உழைப்பு நிகழ்ந்திருக்கும். தளபதி மு க ஸ்டாலின் திமுக தலைவரானதும் அப்படியான ஒன்றுதான். உரமாக கலைஞரின் வேகம், ஊற்றாக அண்ணாவின் சிந்தனை, ஒளியாக பெரியாரின் கொள்கை என விருட்சமாய் நம்முன் நிமிர்ந்து நடை போடுகிறார் தலைவர் மு க ஸ்டாலின். அரிமா நோக்கு கொண்ட வீர தலைவர். 75 ஆண்டுகளாக சுடர்விட்டு கொண்டிருக்கும் பேரியக்கமாக திமுகவிற்கு ஒளிப்பாய்ச்சும் சூரிய கதிராக புறப்பட்டிருக்கிறார் தலைவர் ஸ்டாலின். பாரபட்சம் பாராமல் அனைவரின் மீதும் அன்பையும் அக்கறையையும் கரிசனத்தையும் விதைத்துக் கொண்டிருக்கும் ஒரே தலைவர் அவர். இன்னும் கூடுதலாக ஒரு விஷயத்தை சேர்க்க வேண்டுமென்றால், நாளைய தலைமுறையின் சிறார்கள் மீதும் அளவு கடந்த பாசத்தை காட்டிக் கொண்டிருக்கிறார். சுட்டி ஸ்டார்களின் ஃபேவரட் ஸ்டாராகவே மாறிவிட்டார் மு க ஸ்டாலின். தமிழகமெங்கும் எங்கு பயணம் சென்றாலும் மக்களை சந்திப்பதோடு மட்டும் நின்றுவிடாமல் அங்கிருக்கும் குழந்தைகளுடன் பேசுகிறார், கொஞ்சுகிறார், தூக்கி தாலாட்டுகிறார், அன்பை கொட்டுகிறார் மு க ஸ்டாலின். ஓட்டுக்காக மட்டும் மக்களை சந்தித்தால் குழந்தைகளிடம் கொஞ்சி பேச அவசியமில்லை. பாரபட்சமில்லாமல் சூரியன் கதிர் வீசுவது போல் அன்பை ஈடு இணை இல்லாமல் அனைவரிடமும் காட்டிக்கொண்டிருப்பதற்கு உதாரணம்தான் இது. சுட்டிகளின் மீது அன்பு இன்று வந்ததல்ல. அவரின் மக்களுடனான வாழ்க்கை பயணத்தை ஒட்டி பார்க்கும்போது இதை எளிதில் புரிந்து கொள்ளலாம். சுட்டிகளின் சூப்பர் ஹீரோவாக திகழும் ஸ்டார் ஸ்டாலினை கொண்டாடவே இந்த தொகுப்பு. இளம்வயதில் கோபாலபுரத்தில் இளைஞர் திமுக என்ற அமைப்பை உருவாக்கியதிலிருந்து ஆரம்பித்து இன்று தமிழக அரசியலில் தவிர்க்க முடியாத தலைவராக மு க ஸ்டாலின் அவர்கள் உருவெடுத்துள்ளார். அரசியலில் தலைவர் மு க ஸ்டாலின் கடந்து வந்த பாதை அனைவரும் அறிந்ததே. ஆனால் அவரை பற்றி நாம் அறியாத ஒரு மறுபக்கமும் இருக்கத்தான் செய்கிறது. அவர் தன் பள்ளி வயது முதலே அரசியலில் அதிக ஆர்வம் காட்டினார். அதே வேளையில் எந்த இடத்திலும் தான் ஒரு அமைச்சரின் மகன் என்பதை வெளிக்காட்டிக் கொண்டதில்லை. என்னதான் பகுத்தறிவுவாதியாக தன்னை முன்னிறுத்தினாலும் வீட்டில் உள்ளவர்கள் கோவிலுக்கு செல்வதற்கு தனி மனித சுதந்திரம் வழங்கினார். வெளியூர் செல்லும் போது ஹோட்டல் உணவுகளை பெரும்பாலும் தவிர்த்து கழக நிர்வாகிகள் இல்லங்களில் இருந்து வரும் உணவுகளையே சாப்பிடுவார். விமான பயணத்தை தவிர்த்து ரயில் மற்றும் காரில் தரைவழி பயணத்தை அதிகம் விரும்புபவர். தற்போதும் கோடைக்காலம் வந்துவிட்டால் தனது பேரன் பேத்திகளோடு குறைந்தபட்சம் 3 நாட்களாவது சுற்றுலா சென்று அவர்களோட நேரத்தை செலவிடுகிறார்.
இந்த பழக்கம்தான் பிரச்சாரங்களுக்கும் பொதுக்கூட்டங்களுக்கும் செல்லும் இடங்களில் கூட குழந்தைகளை கண்டதும் தானும் குழந்தையாகவே மாறி அவர்களோடு குறும்புகள் செய்ய துவங்கிவிடுகிறார். நெஞ்சம் பாடும் சங்கீதம் காதில் கேட்கின்றதா? தனது 14 வயதிலிருந்து இந்த தமிழகத்தின் நலனுக்காகவும் மக்களின் நலனுக்காகவும் அயராது உழைத்து வரும் இவர் இந்த கொரோனா காலத்திலும் கூட தனது நலனை பொருட்படுத்தாது மக்களின் குறைகளை கேட்டு அதை சரி செய்வதற்காக ஊர் ஊராக பயணித்து பெரும் கூட்டங்களை சந்திக்கிறார். அங்கெல்லாம் அவருக்கும் மக்கள் காட்டும் அன்பும் ஆதரவும் பெரும் மகிழ்ச்சியை கொடுத்தாலும் ஆங்காங்கே அவரை காணக்கூடும் குழந்தைகளோடு செல்லமாக பேசி விளையாடி ஆனந்தம் கொள்கிறார். என்னதான் வேலைப்பளோ அதிகமாக இருந்தாலும் குழந்தைகளுடன் பேசும்போது அவை சுக்கு சுக்காக பறந்துவிடும். முக ஸ்டாலினின் ஓய்வும் ரிலாக்ஸ் டைமும் குழந்தைகளுடன் கொஞ்சம் விளையாடுவதால் மட்டுமே நிகழ்கிறது. வயதில் சிறியவர்களின் பேச்சுகளுக்கு பெரிதாக மதிப்பு கொடுக்காத இந்த சமூகத்தில் குழந்தைகள் மீது அளப்பரிய அன்பு கொண்டுள்ள தலைவர் மு க ஸ்டாலின் அவர்களிடம் குறைகளை கேட்டறிந்து அதற்கான தீர்வையும் கொடுப்பேன் என உறுதி கூறி வருகிறார். இந்த செயலை எந்த தலைவரும் செய்திடாதவை, செய்யவும் யோசித்திடாதவை, யாரையும் துச்சமென நினைக்காமல் அனைவரின் சொல்லுக்கும் செவிமடுத்து வருகிறார் என்பதற்கு இதைவிட பெரும் சான்று வேறு சொல்ல தேவையில்லை. மக்கள் எளிதில் அணுகக்கூடிய தலைவராக எப்போதும் இருந்து வரும் இவர் துணை முதலமைச்சராக இருந்த காலத்தில் கூட தினமும் காலை 1 மணி நேரம் மக்களை நேரடியாக சந்தித்து அவர்களின் குறைகளை கேட்டபின்தான் கோட்டைக்கு செல்வார். இப்போதும் கிராம சபை கூட்டம், உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் போன்ற நிகழ்வுகளின் வாயிலாக அதைத்தான் செய்கிறார். முதலில் நம்மை நேரடியாக வந்து சந்தித்து நமது குறைகளை கேட்டறிந்து கொள்கிறார். பின்னர் ஆட்சிக்கு வந்ததும் 100 நாட்களுக்குள் குறைகள் அனைத்தும் சரி செய்யப்படும் எனவும் வாக்கு கொடுத்திருக்கிறார். தமிழக மக்கள் மீது அக்கறையும் இம்மண்ணின் மீது பற்றுதலும் கொண்ட இவருக்கு நிகரான ஒரு ஆளுமை தற்போதும் இந்த தமிழகத்தில் இல்லை என்பதே உண்மை. எத்தனை பெரிய கட்சி, கோடிக்கணக்கான தொண்டர்கள் என தலைவர் ஸ்டாலினின் பொது வாழ்க்கையில் அவர் கட்டிக்காக்க பல கடமைகள் முன்னின்றாலும் சற்றும் கலைப்பில்லாமல் பயணித்து அனைத்தையும் அவரால் செறிவர செய்து காட்ட முடியும் என்பதை அவர் தமிழகத்தின் மேயராக இருந்த காலகட்டங்களில் எண்ணி பார்க்கலாம். அன்றைய காலகட்டத்தில் தலைவரின் செயல் வேகத்திற்கு ஈடுகொடுக்க முடியாமல் மாநகராட்சி அதிகாரிகள் திணறினர். கட்சியில் இளைஞர் அணியை உயிர்ப்புடன் வைத்திருக்க இளைஞர் அணியை திமுகவின் பிரதான அணியாக மாற்றினார். இதன் விளைவாக அரசியலில் இளைஞர்களின் பங்கெடுப்பு அதிகரித்தது. தற்போது அடுத்த தலைமுறை இளைஞர் அணியை வழிநடத்த தனது மகன் உதயநிதி ஸ்டாலினை இளைஞர் அணி செயலாளராக்கியுள்ளார். இன்றைய இளைஞர்கள்தான் நாளைய சமூகத்தின் வழிகாட்டிகள் என்பதைப் போல இன்றைய குழந்தைகள்தான் நல்ல சமூகத்தின் அடையாளங்கள் என்பதை உணர்ந்தவர் குழந்தைகள் மீதும் குழந்தை நலன்களின் மீதும் அதிக கவனம் செலுத்த துவங்கினார். இன்றே ஆரோக்கியமான விதையிட்டு நல்லொழுக்கத்துடன் குழந்தைகளை வளர்க்க வேண்டும். அதுவே எதிர்காலத்தில் சிறப்பான கனிகளை தரும் என்பதில் முழுமையான நம்பிக்கை கொண்டவர் மு க ஸ்டாலின். இன்றைய சமூகத்தை வளர்ப்பது மட்டுமல்ல எதிர்கால சமூகமும் ஒழுங்குடன் அமைய வேண்டும் என்கிற கலைஞரின் எண்ணத்தை தனையனும் மேற்கொள்கிறார். தளபதி எங்கள் தளபதி, தமிழ் தாய் நாட்டின் வெகுமதி.
பல்கலைக்கழகத்தை பொறுத்தவரையில இது பனங்காட்டினரை எந்த சலசலப்புக்கு நாம் அஞ்சிட மாட்டோம் என்பது. கடந்த பிப்ரவரி 7 உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட தலைவரிடத்தில் கணவரை இழந்த பெண் ஒருவர் தனது மாற்றுத்திறனாளி மகனுக்காகவும் தனது மகளின் கல்விக்காகவும் நிதி உதவி வேண்டினார். ஒரு ஆதரவற்ற விதவை சார், பையன் வேற மாற்றுத்திறனாளி இருக்கான், இந்த அடுத்த படிக்கையில இருக்கான் சார். நானும் இந்த வேலைக்காக எவ்வளவோ போராடி இருக்கேன் சார். எந்த ஒரு அதிகாரிகளையும் எங்களை திரும்பி பாக்குறது கூட வாய்ப்பு இல்ல சார். பிள்ளைய வச்சுட்டு கருணை கொலை கூட போயிட்டேன் சார். போய் அந்த பிள்ளையை கொண்டுட்டு நாங்களும் கூட தூக்குல கூட தொங்கிடுவோம், எவ்வளவோ போராடிட்டோம் சார். அதாவது பாண்டிதேவி அவர்கள் நான் கூட நடந்து உங்க நேரடியா சந்திக்கு வரும்போது அங்க அந்த அம்மாவை பார்த்தேன். ரொம்ப வேதனைப்படுறோமா, கவலைப்படாதீங்க, நாங்களாம் இருக்கோம். நாங்களாம் உங்களுக்கு அண்ணனா தம்பியா இருந்து எப்போதும் உங்களுக்கு பக்கபலமா இருப்போம், கவலைப்படாதீங்க. 100 பொறுத்திருக்கணும், ஆட்சிக்கு வரணும், 100 பொறுத்திருக்கணும் அவசியம் இல்லை உங்களுக்கு. அதற்கு முன்கூட்டியே நிச்சயமா உங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை உறுதியா நாங்க முன்னின்று செய்வோம். அவர்கள் துயரை உணர்ந்த தலைவர் துரித கதியில் செயல்பட்டு பிப்ரவரி 9 திமுக விருதுநகர் மாவட்ட முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்களிடம் பேசி அந்த குடும்பத்திற்கு 2 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்க கோரினார். மேலும் மாற்றுத்திறனாளி மகனையும் குடும்பத்தையும் பார்த்துக் கொள்ள ஆட்சிக்கு வந்ததும் வேலைவாய்ப்பு வழங்கப்படும் என்ற உறுதியையும் கொடுத்துள்ளார். அந்த கான்ட்ராக்ட் வேலையை பார்த்துட்டு வந்து என்னால் என் குடும்பத்தில் வாடகை கொடுத்து சாப்பாடு கொடுத்து குழந்தைய படிக்க வச்சு இந்த பையனுக்கு நான் வைத்திய செலவு பார்த்து என்னால் ஒன்றும் சமாளிக்க முடியலங்க ஐயா. ஸ்டாலின் ஐயா இங்கே வந்தாங்க, வந்து அந்த ஐயா வந்து வர சொல்லி இது பண்ணாங்க. இப்போ என் பிள்ளைக்காக வந்து பார்த்து என் பொண்ணு படிப்புக்காக 2 லட்சம் ரூபா உதவி கொடுத்துருக்காங்க சார். அதெல்லாம் எங்களுக்கு ஒரு பெரிய மன மாதிரி சார். ஐயா அடுத்து முதல்வராக நம்ம ஸ்டாலின் ஐயா அடுத்து முதல்வராக வந்து என்ன மாதிரி இருக்கிற மாற்றுத்திறனாளி குழந்தைகள் இருக்க தாய்மார்களை எல்லாத்தையும் அந்த ஐயா வந்து ஏறெடுத்து பார்ப்பாருங்கிற நம்பிக்கையிலே நாங்கள் இருக்கோம். முக ஸ்டாலின் எனும் தலைவர் கிடைத்திருக்கிறார் என்பதால் மட்டும் இவரை கொண்டாடவில்லை. திராவிட இயக்கத்தின் கொள்கைகளை கட்டிக்காக்க கிடைத்த பெரும் சொத்து இவர் என்பதால்தான் அகமகிழ்வுடன் மக்களும் குழந்தைகளும் கொண்டாடி வருகின்றனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் கலைஞர் திடலில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற தலைவரிடத்தில் அந்த பகுதியைச் சேர்ந்த சிறுமி சஞ்சனா வைத்த கோரிக்கையும் அந்த மழலையின் பேச்சும் இணையத்தில் காட்டு தீப்போல் பரவி வைரலானது. சின்ன பெண்தானே என்று அவர் சிறுமியின் கோரிக்கையை உதாசீனப்படுத்தவில்லை, மாறாக அவரின் கோரிக்கைக்கு பின்னிருக்கும் அவசியத்தை உணர்ந்து அழகாகவும் தைரியமாகவும் பேசிய சஞ்சனாவிற்கு அனைவரிடத்தில் இருந்தும் கைத்தட்டல்களை பாராட்டுகளாக வாங்கி கொடுத்தார். ஐயா வணக்கம், இவ்ளோ கூட்டத்துக்கு முன்னாடி நீங்க என்ன பேச வச்சதுக்கு ரொம்ப நன்றி. நீங்க முதலமைச்சர் ஆகணும்னே எங்க விருத்தாச்சல ஊரை மாவட்டமாக்கி கொடுக்கணும். ஏனா விருத்தாச்சலத்தோட குட்டி குட்டி ஊரெல்லாம் மாவட்டம் ஆயிருச்சு. எங்க ஊர்ல எல்லா வசதியும் இருக்கு, ஆனா மாவட்டமாகல. நீங்க மாவட்டமாக்கி குடிக்கிறீங்கன்னு நம்புறேன். நீங்க முதலமைச்சர் ஆகணும்னே மாவட்டமாக்கி கொடுங்க. இன்னொரு கோரிக்கை, எங்க அரசு மருத்துவமனைய தரமுயர்த்தி கொடுங்க. விருத்தாச்சலத்தை சுத்தி இருக்கிற மக்களுக்கு ஒரே ஹாஸ்பிடல். நைட்ல டாக்டர் இருக்க மாட்டாங்க, ஆக்சிடென்டோ டெலிவரியோ வந்தா டாக்டர்ஸ் எல்லாம் வந்து வெளியூருக்கு அனுப்பிச்சு விட்டுறாங்க. பாதி பேர் போற வழியிலே இறந்து போயிடுறாங்க. அதனால நீங்க வந்து முதலமைச்சர் ஆனோனே அரசு மருத்துவமனைய தரம் உயர்த்தி கொடுக்கணும். இதான் என் கோரிக்கை. சஞ்சனா, இதெல்லாம் எப்படி பேசுற? நீ யார் சொல்லி கொடுத்தா? நீ ஏன் பேசுறியா? யாராவது சொல்லி கொடுத்தாங்களா? எப்படி 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 இதெல்லாம் தெரிஞ்சு பேசுகிற, சொல்ல முடியுமா உன்னால? யாராவது பேசிக்கிட்டாங்களா, சொன்னாங்களா? உங்கள் அப்பா அம்மா ஏதாவது சொல்லி கொடுத்தாங்களா? வாத்தியார் ஏதாவது சொல்லி கொடுத்தாங்களா? ஸ்கூல் டீச்சர் ஏதாவது சொல்லி கொடுத்தாங்களா? எப்படி பேசுனேன்? எந்த தைரியத்தில் பேசுன சொல்லு. அப்பா தான் யார் கூட பேசினாலும் தைரியமாக பேசணும்னு சொல்லியிருக்காங்க. அட
நன்றிமா. என்ன படிக்கிறமா? ஃபோர்த் ஸ்டாண்டர்ட். எந்த ஸ்கூல்? விருத்தாச்சலம் ஞானசமந்தர் ஸ்கூல். அப்பா பேர் என்ன? பிரபாகரன். என்ன பண்றாரு அப்பா? என்ன பண்றாரு? காய்கறி மார்க்கெட். காய்கறி மார்க்கெட் நடத்த வச்சிருக்காரா? ஆ. சரி சரி சரி. நல்லா படி, நல்லா படி. ஸ்கூல் திறந்துருச்சா? ஆஹா. ஆன்லைன்ல படிச்சிட்டு இருக்கியா? ஒரு கரவொலி தொடர்ந்து புதுக்கோட்டை மாவட்டம் திருப்பரங்குளம் அருகே உள்ள காயம்பட்டி ஊராட்சிக்கு உட்பட்ட மாங்கனாம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த கூலி வேலை பார்த்து வரும் செல்வராஜ் அமுதா என்ற ஏழை தம்பதியர் தங்களது 1.5 வயது மகள் ரக்ஷிதாவிற்கு கண்ணில் ஏற்பட்டுள்ள நூதன குறைபாடு நோயினால் அவருக்கு மருத்துவ சிகிச்சை அளிக்க முடியாமல் தவித்து வருவதாகவும், மரபணு பிரச்சினையால் தங்கள் குழந்தைக்கு ஏற்பட்டுள்ள கண் பாதிப்பிற்கு மருத்துவ சிகிச்சை அளிக்க தங்களிடம் பண வசதி இல்லை என்றும், அதற்கு திமுக தலைவர் மு க ஸ்டாலின் உதவ வேண்டும் எனவும் அவரிடம் கோரிக்கை மனு அளித்திருந்தனர். அவர்களது கோரிக்கையை ஏற்ற திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அந்த குழந்தைக்கு தேவையான மருத்துவ சிகிச்சை அளிக்க திமுக சார்பில் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என மேடையிலேயே உறுதியளித்திருந்தார். பாதிக்கப்பட்ட அந்த சிறுமியின் மருத்துவ செலவிற்காக திமுக தலைவர் மு க ஸ்டாலினின் உத்தரவின் பேரில் ஆலங்குடி எம்எல்ஏ மெய்யநாதன் 2 லட்சம் ரூபாயை அந்த சிறுமியின் பெற்றோரிடம் அவரது வீட்டிற்கு நேரில் சென்று வழங்கினார். அப்போது ஆலங்குடி எம்எல்ஏ மெய்யநாதனை தொடர்பு கொண்ட திமுக தலைவர் மு க ஸ்டாலின் பணம் கொடுக்கப்பட்ட தகவலை உறுதிப்படுத்திக் கொண்டு அந்த குழந்தையின் தாய் அமுதாவிடம் போனை கொடுக்க சொல்லி குழந்தைக்கு அளிக்க வேண்டிய சிகிச்சை குறித்து விசாரித்து நம்பிக்கை தெரிவித்ததோடு, குழந்தையின் மருத்துவ சிகிச்சைக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் திமுக செய்யும் எனவும் உறுதியளித்தார். அதே நிகழ்வில் புகார் பெட்டி மூடி சீல் வைக்கும் போது கூட்டத்தில் ஒரு பெண்மணி விறுவிறுவென தலைவர் மு க ஸ்டாலினை நோக்கி ஓடிவர சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. பாதுகாவலர்கள் பெண்மணியை தடுத்தும் அலறியபடி வந்ததால் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவரிடம் குறையை கேட்டார். கண்டனூர் பகுதியைச் சேர்ந்த அந்த பெண்ணின் 4 வயதான பாலா என்ற குழந்தை கூட்டத்தில் தொலைந்து விட்டதாக கூறி கதறினார் அப்பெண். எத்தனை வயசு குழந்தை வந்து தாய் வந்து மிஸ் பண்ணிருக்கிறாங்க, யாராவது அந்த குழந்தை கடை இருந்துச்சுன்னா கொண்டு வந்து மேடைக்கோ மேடையில் வந்து கொடுக்க மாதிரி கேட்டுக்கொள்ள கொடுக்கும். கண்ணனூர் பகுதியை சேர்ந்தவங்க. அதனைத் தொடர்ந்து பாதுகாவலர்கள் அப்பெண்ணை பத்திரமாக அமர வைத்து குழந்தையை தேடினர். நிகழ்ச்சியின் இறுதிக்குள் கூட்டத்தில் காணாமல் போன குழந்தையை மீட்டு தாயிடம் ஒப்படைத்தனர். குழந்தையை மீட்டதைப் போல் நாம் இழந்து நிற்கும் சுயமரியாதையையும் மீட்போம் என திமுக தலைவர் ஸ்டாலின் அப்போது கூறியது அரங்கிலிருந்த தொண்டர்களிடையே பெரும் ஆரவாரத்தை எழுப்பியது. அது மாதிரி நம்ம இப்போ பறி கொடுத்திருக்கக்கூடிய நம்முடைய சுயமரியாதை நிச்சயம் இந்த தேர்தலுக்கு பிறகு நிச்சயம் கிடைக்கும். தொடர்ந்து கோவை கிழக்கு மற்றும் தெற்கு மாவட்ட மக்களை சந்தித்த போது 1330 திருக்குறளையும் மனப்பாடம் செய்து சாதனை செய்த 6 வயது சிறுவன் ராகுல் ராமை மக்களின் முன் கௌரவப்படுத்தி கூட்டத்தின் முன் பேசும் வாய்ப்பையும் வழங்கினார். நீ துரை நிலைத்து வாழும் ஐயா கலைஞரின் புகழ் வாழ்க.
நன்றி. கலைஞர் அவர்கள் குறித்து அழகாக பேசிய அச்சிறுவன் இறுதியில் மு க ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில் அமர்ந்ததும் முதல் ஆளாக வந்து வாழ்த்து கூறுவேன் என மேடையிலேயே கூறி அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தான். வெற்றி அடைஞ்ச உடனே நானா ஃபர்ஸ்ட் ஆளா வந்து உங்களுக்கு நான் வந்து பாராட்டு நான் வந்து இது பண்றேன். நன்றி நன்றி. கிடக்கும்னத்தில ஒளி கீத்து கீத்து பிறக்குதம்மா, பறந்து கிடக்கும் பூமிக்குள்ள புது ஊத்து ஒண்ணு பிறக்குதம்மா. இவை தவிர பரப்புரைக்காக செல்லும் இடங்களில் எல்லாம் குழந்தைகளை கண்டால் அவர்களோடு செல்பி எடுத்துக் கொள்கிறார். சிறிது நேரம் ஒதுக்கி அவர்களோடு பேசுகிறார். என்ன படிக்கிறார், என்னவாக போகிறாய், நாட்டுக்கு நல்லது செய்ய வரணும் என பேசுகிறார். குழந்தைகளை தூக்கி கொஞ்சுகிறார். அழகழகாக தமிழில் பெயர் வைக்கிறார் என குழந்தைகளுடனான தனது அன்பை சீரான பாதையிலேயே அன்றிலிருந்து இன்று வரை வைத்துள்ளார் மு க ஸ்டாலின். கலைஞரிடத்திலிருந்த அதே போராட்ட குணத்தை ஹிந்தி எதிர்ப்பு சிஏஏ எதிர்ப்பு விவகாரங்களில் தலைவர் மு க ஸ்டாலின் இடத்தில் காண முடிகிறதென்றால், குழந்தைகளோடு செல்லமாக விளையாடும் கலைஞரின் குணமும் நம் தலைவரிடத்தில் இருக்கத்தானே செய்யும்.